அவர் சங்கர ஜெய் ஜெய்சங்கர எல்லாருக்கும் குட் மார்னிங், காலை வணக்கம். காலத்தால் மாமி என்ன பண்ண போகிறாங்கிறத வரிசையாக சொல்லுவாள். நல்லா நோட் பண்ணிக்கிறோம். கத்திரிக்காய் ஒன்றே ஒன்று எடுத்து தொகையில் சுட்டேன். சுட்ட கத்திரிக்காய் ஒன்றே ஒன்று சுட்டு அதில் வந்து ஒரு கொட்டைப்பாக்காத புளி, கொஞ்சம் அரை ஸ்பூன் கல்லுப்பு, ரெண்டு மிளகா, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம் எல்லாத்தையும் வறுத்து இதில் அரைச்சி இது பண்ணியிருக்கேன். இதில் அதை இது பண்ணி மிக்சியில் உப்பரப்பு அரைச்சுட்டு கடைசியாக கத்திரிக்காயை போட்டு ஒரு விப்பரில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டேன். அவ்வளோதான், உப்பு, புளி, மிளகா, பெருங்காயம், இது உளுத்தம் பருப்பு. அது இது வந்து எலுமிச்சம்பழ ரசம். ரெண்டு தக்காளியை நல்லா கசக்கி இது பண்ணி நல்லா ஸ்னாஷ் பண்ணிவிட்டு, நாலு பச்சை மிளகா, அரை ஸ்பூன் கல் உப்பு, சாம்பார் பொடி கிடையாது, ஒரு கட்டி பெருங்காயம் அதில் போட்டிருக்கேன். புளி? ஆமாம், புளி கிடையாது இதுக்கு. வெறும் பச்சை தண்ணியே 1.5 டம்ளர் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் இங்கே நல்லா கொதிச்சு, சாம்பார் பொடியும் கிடையாது, சாம்பார் பொடியும் கிடையாது, நல்லா கொதிச்சு, பொடியும் கிடையாது. நீங்கள் சொல்லிடுங்க, பரவாயில்ல, நல்லா கொதிச்சு சொல்லுங்க. அதை கொதிச்சு பருப்பு ஜலம் விட்டு இறக்கி வச்சு நெய்யில் ஒரு முட்டை கடுகு தாளிச்சு எலுமிச்சம்பழம் புழியணும். என்ன போட்டிருக்கேன்னா, ரெண்டு தக்காளி, நாலு பச்சை மிளகா, கல்லுப்பு தேவையான அளவு கல்லுப்பு, இது கட்டி பெருங்காயம், இந்த கருவேப்பிலை போடணும் மறந்து பட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கணும் தான் ஞாபகம், கருவேப்பிலை போடுறேன். எல்லாத்தையும் கொதிக்க வச்சு அந்த தக்காளி நல்லா இது வெந்து, பச்சை மிளகாயும் நல்லா வெந்ததுக்கப்புறம் பருப்பு ஜலத்தை ஊற்றி விளாகுவேன் ரசத்தை. இன்றைக்கி எலுமிச்சம்பழ ரசம். இந்த கத்திரிக்காய் கறிக்கு 4-5 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி வர, 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 10 வரமிளகா, ஒரு கட்டி பெருங்காயம் நல்லா வெறுப்பு சட்டியில் வறுத்தேன். வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதை பொடி போட்ட கத்திரிக்காய் கறி பண்ண, இப்போ அந்த கடுகு போடுறேன். இதுக்கு நான் அந்த பொடியையும் காமிக்கிறேன், பவுடர் பண்ணி வச்சுட்டுருக்கிற பொடியையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அது மொத்தமாக கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுட்டுருவேன். அப்புறம் ரொம்ப நாளைக்கு வச்சுக்க மாட்டேன், மேக்ஸிமம் 1 வீக் வச்சுப்பேன். அவ்வளோதான். இந்த கடுகு வெடிக்கட்டும், உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். இந்த கத்திரிக்காய் வாங்கி வந்தது முள்ளு கத்திரிக்காய், வேலூர் கத்திரிக்காய். அது இதை இது பண்ணி இதில் போட்டுடுறேன். நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கத்திரிக்காய் தொகையில் ஒரே ஒரு கத்திரிக்காய் பெருசாக ஒன்றே ஒன்று இருந்து அதை சுட்டேன். நல்லா அந்த மேலே இருக்கிற அந்த காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு, மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சோண்டு நல்லா நான் தடவி கத்தியில் சொருகி, அதை ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், வேணாலும் நீங்கள் போய் பாருங்கள் கத்திரிக்காய் தொகையில் எப்படி சுட்டேன்னு. அதை சுட்டு வச்சுட்டு உளுத்தம் பருப்பு, புளி, ரெண்டு மிளகா, பெருங்காயம் எல்லாத்தையும் வறுத்துட்டு அதை அரைச்சிட்டு கடைசியாக கத்திரிக்காயை போட்டு இது பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் இன்றைக்கி சமையல். கத்திரிக்காய் தொகையில் எலுமிச்சம்பழ ரசம், கத்திரிக்காய் கறி, பொடி போட்ட கறி கத்திரிக்காய். நான் இது கத்திரிக்காயை போட்டுட்டு உங்களுக்கு பொடி எப்படி அரைச்சேங்கிறத காமிச்சிடுறேன். அது மொத்தமே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி வச்சுப்பேன், 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு வச்சுப்பேன், அதுக்கு ஒரு 8 பத்து மிளகா அவாவா உரப்புக்கு தகுந்த மாதிரி வச்சு, ஒரு கட்டி பெருங்காயமும் ட்ரையாக எல்லாத்தையும் எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது, வெறுப்பு சட்டியில் வறுத்து அதை வச்சுட்டுருக்கேன். நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பொடி பண்ணுறேன்னா இன்னிலேருந்து ஒரு வாரம் பார்த்துப்பேன். அதுக்கப்புறம் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக பொடி அது தீர்ந்து போடும், திருப்பி ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி வச்சுப்பேன். கோவக்காய் கறிக்கு, வெண்டைக்காய் கறிக்கு, கத்திரிக்காய் கறிக்கு, இவன் தான் வாழைக்காய் கறி வேக வச்ச கறிக்கு கூட போடலாம். அது மாதிரி இந்த கத்திரிக்காயை போடுறேன், கத்திரிக்காய் வரங்கட்டும். வதங்கிறதுக்காக கொஞ்சம் சட்டை போட்டு மூடி வைக்கிறேன், கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ள இந்த பொடி பண்ணிட்டு காமிக்கிறேன். நானும் இதுதான் கத்திரிக்காய் பொடிக்கு நான் வறுத்து வச்சுட்டுருக்குறது. கொத்தமல்லி வர, கடலைப்பருப்பு, மிளகா வத்து மினி ஜாரில் போட்டு வரைச்சது பாருங்க, வாசனை அடிக்கிறது, கொத்தமல்லி வாசனை அடிக்கிறது. ஆமாம், அதே தான். சாதம்லாம் மூடி வச்சுடுறேன், கத்திரிக்காய் தொகையிலும் மூடி வச்சுடுறேன். அதுக்கப்புறம் அதை ரசமும் கறியும் நான் அப்புறமா காமிக்கிறேன், கொஞ்சம் முடியட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாஸ் பண்ணி, எஸ், தேங்க்யூ. எவ்வளோ நாளி கொதிக்கணும்? அது இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? பருப்பு ஜலம் ஊற்றுவேன். சரி, அப்போ காமிக்கோ. கத்திரிக்காய் கறிக்கு தேவையான உப்பு போடுறேன். இதுக்கு அவ்வளோதான், உப்பு போட்டு கொஞ்சம் வதங்கணும். அப்புறம்தான் நம்ம இன்னும் கொஞ்சம் சுருண்டு வதங்கணும் கத்திரிக்காய். இது ரெண்டு பேருக்கு பண்ணுறேன், 1/2 கிலோ கத்திரிக்காய். இது 1/2 கிலோ கத்திரிக்காயில் கூட ஒரு கத்திரிக்காய் எடுத்து தொகையில் பண்ணிட்டேன், சும்மா பிசைஞ்சு சாப்பிட்டு பார்க்கலான்ட்டு. இந்த ரசம் கொதிச்சுட்டு தக்காளி வெறும்னு அப்படி இதை இழுத்து முழிய வச்சு இப்படி
கடந்தா மாதிரி இது பண்ணோம்னா நல்லா இறங்கும் அதோட எசன்ஸ். ஆல்ரெடி பொடி பொடியாக தான் நறுக்கி இது பண்ணியிருக்கோம், கையால் கசக்கி விட்டுருக்கோம். அதுக்கு உண்டான பருப்பு ஜலம் ஊற்றுறேன், இந்த பருப்பு கட்டும் கொஞ்சம் விடுவேன். பருப்பையும் கொஞ்சம் போட்டுட்டு ரெண்டு கரண்டி போட்டுட்டு அப்பதான் சாப்பிடறதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். ரசம் அப்படி சூப்பரா வந்து இதை கொஞ்சம் பச்சை தண்ணி விட்டு விளாவிக்கணும், அவ்வளவுதான். இது கொஞ்சம் உரைச்சி வந்ததுக்கப்புறம் இறக்கி நெய்யில் கடுகு தாளிக்க வேண்டியதான். ஆற வச்சு எலுமிச்சம்பழத்தை புரியணும். இன்னும் ஆறுனதுக்கு பிறகு பாஞ்சு நிமிஷம் கழித்து கலந்துக்கலாம். இந்த நெய் ஊற்றிருக்கேன் ஒரு முட்டை, அதுக்கு கடுகு போடுறேன் ரசத்துக்கு தாளிக்கிறதுக்கு. எலுமிச்சம்பழ ரசம் ஆமாம். ஒரு ஒரு பிஞ்சு மிளகா வத்தல் இதுக்கு இந்த ரசத்துக்கு போட கொஞ்சோண்டு தூள் பெருங்காயம் சாப்பிட்டு கொஞ்சமாக தூள் பெருங்காயம் கும்பிடுவேன். இதான் ரசத்துக்கு தாளிச்சிருந்தேன். இது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நான் அதை இளஞ்சோட முடிவேன். கொத்தமல்லியும் போட்டேன் இதில், பச்சை கொத்தமல்லி நல்லா கை ஒரு கை ஒரு கை கொத்தமல்லியை பொடி பொடியாக நறுக்கி அதில் போட்டிருக்கேன். இந்த லெமன் புளியணும் காமிக்கிறேன். ஏதோ பொடி போடுறச்ச லெமன் புளிஞ்சுக்காங்க. ஆறுனதுக்கு பிறகு லெமன் புளியணுமா? அப்படி இல்லை, இறக்கி வச்சுட்டாலே அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சுட்டாலே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி கரெக்டாக நம்ம இது பண்ணிடலாம். சரியா இருக்கும். கத்திரிக்காய் பொடி இந்த கறிக்கு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன். ஒரு சில பேர் மஞ்சப்பிடி போட்டுக்கலாம், மஞ்சப்பிடி குடிக்குங்கிறதா போட்டுக்கோங்க. எங்கள் காலத்தில் கத்திரிக்காய் கறிக்கு மஞ்சப்பிடி போட மாட்டோம் நாங்கள். ஒரு சில பேர் போடுவா கத்திரிக்காய் கறிக்கு மஞ்சப்பிடி போடுவா, குடிக்குங்கிறதா மஞ்சப்பிடி போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் இது யூஸ் பண்ணிடலாம். மேலூர்க்காயா? ஆமாம், மேலூர்க்காய். வேலூரா? வேலூரா தெரியல. வேலூர் காரணம் வேலூர்னு சொன்னால் யாரோ ஒரு ஃபியூவர்ஸ் வந்து சொன்னால் என்கிட்ட. எலுமிச்சம்பழம் புளியத்துக்கு முன்னாடி இது உள்ளங்கையிலையோ இல்லை தரையிலையோ வச்சு நல்லா தேய்ச்சிட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் அதை புழிஞ்சதுன்னா சாறு நல்லா வரும். ஒரு சில பேர் நல்ல பலம் தான் உள்ளங்கையில் வச்சு தேய்ப்பா. தமிழ்நாட்டுகளுக்கு பொதுவாக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இப்போ புழியறேன். பட் நான் பரமாரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் புழிவேன் பொதுவாக. இப்போ இந்த எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டே தேவையானது போக பாக்கி அரை எலுமிச்சம்பழம் இருந்தால் என்ன பண்ணுவேன், அது கசந்து போயிட்டா தான் நீங்கள் கேட்பேன். அதை கொஞ்சம் உப்பு தடவி வச்சுருவேன் உள்ள, கொஞ்சம் மேலே உப்பு தடவி. ஒன்றரை பழம் புழிஞ்சிருக்கேன் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு, வேணா பார்த்துட்டு அப்புறம் புழிஞ்சிடலாம், அவ்வளோதான். எலுமிச்சம்பழம் ரசம் ரெடி. எலுமிச்சம்பழம் ரசம் முடிஞ்சு போச்சு. ஆமாம். கத்திரிக்காய் தொகையல், கத்திரிக்காய் தொகையல், களத்துக்கு பருப்பு, களத்துக்கு பருப்பு, எலுமிச்சம்பழம் ரசம், சாதம், கத்திரிக்காய் கறி. இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் மெனு. ஆமாம். இப்போ எல்லோரும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். பாய்.